அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற. ஆப்படிக்கும் இந்திய தேர்தல் ஆணையம், அலறி துடிக்கும் லெட்டர் பேட் கட்சிகள், உதயநிதியிடம் ரகசியம் கேட்கும் நெட்டிசன்கள். இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், இந்திய தேர்தல் ஆணையம் பிளஸ் நோகாம நோன்பு கும்பிடும் கட்சிகள். எப்படி நோகாம நோன்பு கும்பிடும் கட்சிகள் ஈக்குவல் டு அங்கீகாரம் ரத்து. அதுலயும் குறிப்பா இவ்வளவு ஆண்டு காலமா தேர்தலே நிக்காம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 5 வருஷம், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கற காசையும் வாங்கி போட்டுக்கிறது, இவங்க கொடுக்கற காசையும் வாங்கி போட்டுக்கிட்டு மக்களினுடைய நலன் சம்பந்தமா எதையுமே யோசிக்காம இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிட்டு வச்சு கும்மி அடிக்க போறாங்க இந்திய தேர்தல் ஆணையம். இரண்டாவது விஷயம், உதயநிதி பிளஸ் நீட் தேர்வு ஆல் டிக்கெட் ஈக்குவல் டு சார் இப்பவாவது அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார், நீட் தேர்வே வந்துருச்சு சார், ஆல் டிக்கெட் கூட கொடுத்துட்டாங்க, இப்பவாவது நீங்க அந்த ரகசியத்தை சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களை வாண்டடா வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க நம்முடைய நெட்டிசன்கள். இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. சம்பந்தப்பட்டது வாங்க ராசா வாங்க, நீங்க தான் இவ்வளவு ஆண்டு காலமா தேர்தலே நிக்காம மக்களை பத்தி எந்த கவலையும் படாம யாரெல்லாம் காசு கொடுப்பாங்களோ அதை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு லெட்டர் பேடு கட்சி நடத்தினவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா இது வரைக்குமே அங்கீகாரம் செய்த கட்சிகள் தேர்தலே நிக்காம மக்களை ஏமாத்தி அரசாங்கத்தை ஏமாத்தி நன்கொடைகளை மட்டுமே வாங்கி வந்து பாக்கெட்ல போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பேற்பட்ட கட்சிகளை வந்து தூக்கி குமுறு குமுறுன்னு குமரக்கூடிய ஒரு வேலையில் இறங்கியிருக்காங்க. அதாவது இந்தியா முழுவதும் தேர்தலில் வந்து போட்டியிடாமலே நன்கொடை பெறும் கட்சிகளினுடைய அங்கீகாரத்தை மற்றும் பதிவை வந்து ரத்து பண்ணுவதற்கான முழு அதிகாரத்தையும் நீங்கள் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் மத்திய சட்ட அமைச்சகத்தை வந்து கேட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இதில் பெரும்பாலான கட்சிகள் பதிவு பண்ணதோட மட்டும் நிறுத்திக்கிட்டு ஒரே ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாம வெறும் நன்கொடியை மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. நன்கொடியை வாங்கிறது மட்டும் இல்லாமல் வேறு ஒரு கட்சிகளுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க, அவங்களுடைய சொந்த அடையாளத்தை மறந்து வேறு சின்னத்தில் போட்டியிட்டு மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 400 முதல் 500 கட்சிகள் மட்டும்தான் தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் 7 தேசிய கட்சிகள் மற்றும் 50 மாநில கட்சிகள் மட்டும்தான் தேர்தல் வந்தால் போட்டியிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கட்சிகள் போட்டியிடாமலேயே வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடியை மட்டுமே வாங்குவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. குறிப்பாக எந்த ஒரு தேர்தலுமே போட்டியிடாத அந்த கட்சிகள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய நன்கொடியை விட இப்போ 3 மடங்கு அதிகமான நன்கொடிகளை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. வெறும் நன்கொடிகளுக்காக மட்டுமே வந்து இவங்க கட்சிகளை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விளக்கத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதிமுக வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாகவே தேர்தலில் போட்டியிடாம இருக்காங்க. போட்டியிட்டாலும் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்தில் போட்டியிடுறாங்க, அவங்களுடைய சொந்த அடையாளத்தை மறந்து அந்த சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 24 கோடியிலிருந்து இப்போ 60 கோடி அளவுக்கு அவங்க வந்து நன்கொடையை பெற்றிருக்காங்க. இதனால இது போன்ற கட்சிகளினுடைய அங்கீகாரத்தையும் பதிவையும் நம்ம ரத்து செய்வது தான் மிக முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் இங்கே இருக்கக்கூடிய லெட்டர்பேட் கட்சிகளை தூக்கி போட்டு மெரி மெரின்னு மெரிச்சிருக்காங்க. ஏற்கனவே தெரியும், நாங்கள் அப்பாவிகள் உண்டியல் குலுக்குவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உண்டியலை குடுக்கிட்டு 5 கோடி 6 கோடின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையாவது காசை வாங்கிக்கிட்டு எலெக்ஷனே நிற்க மாட்டாங்க. தொடர்ந்து மக்களினுடைய நலன் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயமும் பேசாமல் மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடாமல் இருக்கக்கூடிய கட்சிகள், தேர்தலே சந்திக்காமல் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறது, அவங்க பதிவு பண்ணிக்கக்கூடிய விஷயத்தையும் ரத்து பண்ணுறது அப்படின்ற நடவடிக்கையில் இறங்க போகிறாங்களாம் இந்திய தேர்தல் ஆணையம். அதிலையும் குறிப்பாக இது இப்போ நாங்கள் வந்து கொண்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது, ஏறத்தாழ 6 வருடங்களாகவே இது சம்பந்தமாக நாங்கள் வந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம், எந்தெந்த கட்சிகள் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் இருக்காங்க, எந்த கட்சிகள் பதிவு செய்தும் இது வரைக்கும் ஒரே தேர்தலில் கூட களம் காணாமல் இருக்காங்க,
தேர்தல் வந்தால் கூட்டணி வச்சுட்டு அவங்க சொந்த சின்னத்தை விட்டுட்டு மற்ற சின்னங்களில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிகளினுடைய பட்டியலை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இது சம்மந்தமாக நாங்கள் மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த கட்சிகளினுடைய முழு அங்கீகாரத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், வலியுறுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் அவங்க எங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்த உடனே நாங்கள் இந்த ஒரு கட்சிகளினுடைய அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் கரார் காட்டியிருக்காங்க. பார்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இதுக்கு எப்படி அலறி துடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன? உதயநிதியிடம் ரகசியம் கேட்கும் நெட்டிசன்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும் அது என்னங்க ரகசியம், எதனால் உதயநிதி அவர்களை போட்டு இப்படி கார்னர் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சிடும். நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னால் கூட இந்த ஆட்சியாளர் பாருங்கள், எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது, நம்மகிட்ட கேட்குறாங்க அது எப்படி பண்ணணும் சொல்லுங்கள், அந்த ரகசியத்தை சொல்லுங்கள், ரகசியத்தை சொல்லுங்கள். ஒரே ஒரு ரகசியம்தான், அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரணை மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர்களுக்கு தான் இருக்கு. இந்த வீடியோ தான், அதாவது திமுக தேர்தலுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அவங்களுடைய பிரச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் பிடிச்சது நீட் தேர்வு ரத்து. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துங்க, நாங்கள் வந்தோம்னா நீட் தேர்வு எப்படி ரத்து பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியுங்க, அதற்கான ரகசியெல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, நீட் தேர்வு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை, குறிப்பாக நீட் தேர்வுக்காக இப்போ ஆழ்த்திக்கிட்டே வழியாயிடுச்சு. இந்த தருணத்தில் எக்கச்சக்கமான நபர்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவை சார்ந்தவர்கள் நெட்டிசன்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவேன், அதுக்கான ரகசியம் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க, இப்போ ஆழ்த்திக்கிட்டு வேற கொடுத்துட்டாங்க சார், அந்த ரகசியத்தை சொல்லிதான் சார் தொலைகளை சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமானவர்கள் கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. பார்ப்போம் நம்முடைய சின்ன தளபதி உதயநிதி அவர்கள் இதற்கு எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய MK Stalin அவருடைய தலைமையிலான அரசு ஒரு அரசாணையை கொண்டு வந்தாங்க. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒரு அரசாணை தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தாங்க. குறிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குடியுரிமை திருத்த சட்டம் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு லாபம், என்ன அதில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு போதுமான அளவுக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. இங்கே யாரும் பயப்பட தேவையில்லை, இந்தியாவில் பிறந்த இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இது ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்போ வரைக்குமே வெறுமன வாக்குகளுக்காக தேர்தலுக்காக மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தோழமைகளை ஏமாற்றக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்காங்க சில கட்சிகள். அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் அவ்வளோ தாங்க உங்கள் எல்லாரையும் முடிக்கி விட்டுருவாங்க, இங்கிருந்து நீங்கள் போனோங்க, இந்தியாவிலே நீங்கள் இருக்க முடியாதுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கொண்டு வந்து திரிச்சிட்டு இருக்காங்க. பட் தெளிவாக சொல்லியாச்சு, நானும் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சொந்த காசில் கூட நோட்டீஸ்லாம் அடித்து கொடுத்துருந்தேன். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தால் யாருக்கு பயன், இந்தியாவில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அதனால் கிடைக்கும், வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவை ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடிய அவர்களுக்கு அது என்ன மாதிரியான அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருந்தேன். என்னை விட அறிவில் சிறந்தவர்கள் குடியுரிமை திருத்த சட்டம் சம்மந்தமாக மிகப்பெரிய விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட நிலையில் சும்மாத்துக்கும் நம்ம அரசியலுக்காக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்துணை சட்டங்களையும் எதிர்க்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள், அன்பான இஸ்லாமிய தோழமைகள், தயவு செய்து குடியுரிமை திருத்த சட்டம்னா என்ன, அது என்ன சொல்லுது, அதனால் யாருக்கு பாதிப்பு, நமக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்றத போயிட்டு படித்து தெரிஞ்சுக்குங்க. தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு வேண்டுகோளாக நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன். தெரிஞ்சதுக்கு பிறகு உங்களை யார் ஏமாத்துறாங்க, வெறுமன அரசியலுக்காக உங்களை எந்த கட்சிகள் இது நாள் வரைக்கும் பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. அதனால் சும்மாத்துக்கும் இவங்க சொல்லிட்டாங்கனாவே இது தவறான சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிக்காதீங்க. யார் சொன்னாலுமே அதனுடைய உள்ளர்த்தத்தை போயிட்டு பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. அதை விட்டுட்டு இவங்க சொன்னாங்க ஐயையோ இது நமக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி போராடுவதனுடைய வலிவு தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உங்களை வந்து பகடக்காய்களாக பயன்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நண்பனா ஒரு சகோதரனா இதை உங்ககிட்ட நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காணொளி. இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நன்றி.